அதிமுக ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும். செயற்குழு பொதுக்குழு குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. சென்னை தாம்பரத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது. அதிமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாத அவலம். சென்னை ஆரியபுரம் பகுதியில் நேற்றிரவு முதல் மின்தடை. அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி பன்ருட்டியில் திமுக எம்எல்ஏவை வரவேற்று வைக்கப்பட்ட பேனர்கள். பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விருத்தாச்சலத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் 62 சவரன் நகை, 15 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. தொடர் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். சிவகங்கை அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் 3 லட்சம் தேங்காய்களை உடைத்து நேர்த்தி கடன். தேர் திருவிழாவில் குவிந்த 1000கணக்கான பக்தர்கள். நாட்டிலேயே முதல் தனியார் ரயில் சேவை கோவை ஷீரடி இடையே இன்று தொடக்கம். டிக்கெட் முதல் பராமரிப்பு பணிகள் வரை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைப்பு. விரைவு ரயில்களை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு. ஈரோட்டில் ரயில்வே ஊழியர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். அசாமில் பெய்த கனமழையால் கடும் நிலச்சரிவு. 4 பேர் உயிரோடு மண்ணில் புதைந்து பலியான பரிதாபம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல்காந்தி 2வது நாளாக விசாரணைக்கு ஆஜர். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ராஜஸ்தானில் திடீரென வெளுத்து வாங்கிய கனமழை. சாலை முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்கள் நீரில் மூழ்கின. உத்தரகாண்டில் ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்த குழந்தை. காவலர் துணிச்சலுடன் காப்பாற்றும் சிசிடிவி காட்சி வைரல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் குறைந்தது. கிராமுக்கு 95 ரூபாய் குறைந்து 4740 ரூபாய்க்கு விற்பனை. முதலீட்டாளர்களின் அச்சத்தால் தொடர் சரிவை சந்தித்து வரும் இந்திய பங்கு சந்தைகள். சென்செக்ஸ் 77 புள்ளிகள் சரிந்து 52769 புள்ளிகளாக வர்த்தகம். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சற்று அதிகரிப்பு. 1 டாலர் 78 ரூபாய் 4 காசுகளாக வணிகம்.